அஸ்ஸலாமு அலைக்கும். அண்ட்ராய்ட் புதுக்கடை பக்கம் இருக்கும் நண்பர்களே, எப்படி சோமாய்க்கிறீங்களா? நான் இன்று உங்களுக்கு சொல்லப்போகும் தகவல் வந்து புதிய ஒரு அப்ளிகேஷனை பற்றி. அதோட பெயர் வந்து ஷேர் இட். அதிவேகமாக ஷேர் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் இது. அதாவது உங்களோட மொபைல் டு மொபைல், உங்களோட மொபைல் டு உங்களோட கம்ப்யூட்டர், அந்த மாதிரி ஷேர் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். மிகவும் வேகமாக ஷேர் ஆகக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இது. அதாவது உங்களோட மொபைல்லையோ உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ ஒரு சாதாரணமாக ஒரு ஃபிலிம் ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு மூவிஸ் ஒன்று ஷேர் பண்ணுறேன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் ப்ளூடூத்தில் இது அப்படி இது பண்ணுறேன்னு சொன்னால் மிக டைம் எடுக்கும். இது அப்படி இல்லை, இந்த இது இந்த அப்ளிகேஷன் மூலமாக பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் 400 MB-க்கும் அதுக்கு மேலே, என்னாலும் ஒரு உதாரணத்துக்கு 400 MB-க்கு மேலே இருந்தாலும் அது வந்து 1 நிமிஷத்தில் ஷேர் ஆகிடும். அதாவது உங்களோட ஃபோட்டோக்கள், உங்களோட சாங்ஸுகள், உங்களோட எல்லா டீட்டெயில்ஸ் எல்லா இதுகள், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண முடியும் ஈஸியாக. அது வந்து எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டித்தரேன். நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு சர்ச் பண்ணுங்கள், வந்து SHARIIT பாருங்கள். இதை முன்னுக்கு டிஸ்பிளேல அதுதான் வரும் பெஸ்ட்டுக்கு. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், அதனால் நான் ஓப்பன் கொடுக்குறேன். பாருங்கள், ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு விண்டோஸ் வரும். அதில் ஸ்டார்ட் அண்ட் இருக்கு, அதை டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் வந்து ஒரு லோகோ, 8 லோகோ போட்டிருக்கு. உங்களுக்கு விருப்பமான ஒரு லோகோவை முன்னுக்கு போச்சுக்கலாம். அதாவது அவதார் என்று சொல்லுவாங்க, அதை மாற்றிட்டு. மற்றது பாருங்கள், உங்களோட இமெயில் அட்ரஸில் வர அந்த மொதல் பேர் தான் இந்த நைக் நேமாக வந்து வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சிரமமாக செய்யுங்க, சேவ் கொடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் வந்து பாருங்கள் சென்ட் ரிசீவ்னு சொல்லி ரன் இருக்கு. சென்ட்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு ஃபோனுக்கா இல்லை இன்னொரு கம்ப்யூட்டருக்கா சென்ட் பண்ணுறது தான் சென்ட்ன்றது. ரிசீவ்ன்ற வந்து அந்த கம்ப்யூட்டரில் இல்லாட்டி இன்னொரு ஃபோன்லேயும் இந்த உங்கள் ஃபோனுக்கு எடுக்கிறது தான் ரிசீவ்ன்றது. அதனால் இது வந்து பாருங்கள் பிசிக்கும் இது பண்ணலாம், மற்றவங்க ஃபோன் டு ஃபோனும் இது பண்ணலாம், வெப் ஷேர் பண்ணலாம், க்ளீன் பண்ணுறதுக்கும் எல்லா ஃபங்க்ஷனெல்லாம் இருக்குது. இதில் நிறைய பாருங்கள், உதாரணத்துக்கு நான் வெப் ஷேர் பாருங்கள், இது வெப்சைட்டுக்கு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இதிலிருந்து ஸ்டார்ட் அப் கொடுத்துட்டு அது ஷேர் ஆகிடும். திருப்பி பேக்குக்கு போய்ட்டு பாருங்கள், க்ளீனிட்டன்னு சொல்லி, அதாவது நல்ல இது ஒரு அதோட சேர்ந்த ஒரு அப்ளிகேஷன் தான். அதாவது உங்கள் அது ஒரு ஆன்டிவைரஸ் மாதிரி ஒரு அப்ளிகேஷன். அது உங்கள் மொபைலில் தேவையில்லாமல் எந்த ஃபைல்கள் இது ஆகுமா, லோட் ஆகிருக்குமா, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும். மற்றது வந்து பாருங்கள், இதுபோல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்டரி. நீங்கள் ஃபைல் வந்து இந்த எதுவும் உங்களோட வீடியோக்கள் நீங்கள் ஷேர் பண்ண அது இதில் வந்து இதாகி நிற்கும். எப்போ அனுப்பினீங்க, எந்த டேட்ஸ்ன்னு சொல்லி இந்த மெசேஜஸ் பாருங்கள். செட்டிங்ஸ் மூலம் செட்டிங்ஸில் இதில் எப்படி இருக்கோ அதை அப்படியே வைங்க. ஒன்றும் இதில் ஒன்றும் நீங்கள் டச் பண்ணி கொடுத்துருவானோ அது அப்படியே இருக்கட்டும். மற்றது வந்து நண்பர்களை, இது நல்ல அதிவேகமாக ஷேர் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். மற்ற இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் எந்த யூடியூப் சேனல் வந்து ஆண்ட்ராய்டு புதுக்கடை, அதுவும் டவுன்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் தரேன். மற்றது என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருப்பி என்னென்ன புது பதவிகள் வரணும் நான் உங்களுக்கு இது பண்ணிகிட்டே இருப்பேன். தொடர்ந்து ஆண்ட்ராய்டு புதுக்கடை பக்கம் இணைந்திருங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவோடு நான் இன்ஷா அல்லாஹ் சந்திக்கிறேன். ஓகே, பாய் நண்பர்களே.